சண்டை இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள நுழைஞ்சு குடி போயில தனிமையில இருந்த 10 வயது நிறைந்த குட்டி பொண்ண குனிய வச்சு குத்தி எடுத்த குடிகாரனதான் பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சியை அடுத்த மாதவஞ்சேரியை சேர்ந்தவர் தான் சிவராமன். இவருக்கு 25 வயது ஆகுது. இவருக்கு பல வருஷமாவே திருமணத்துக்கு வரம் தேடிட்டு வராங்க. ஆனா இவரு சரியான தொழில் இல்லாதனாலையும் அளவுக்கு அதிகமா மது குடிப்பதாலையும் இவருக்கு திருமண காரியங்கள் தடைபட்டுட்டே இருந்திருக்கு. தனக்கு திருமணமே நடக்கல அப்படின்னு மனம் வந்து நெருங்கிய நண்பர்கிட்ட விசாரிக்கும் போதுதான் அவரு மாதவஞ்சேரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிரபலமான தரகருடைய முகவரியை கொடுத்திருக்கிறாரு. அந்த தரகரை பார்த்து உன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தேன்னா கட்டாயமாக 3 மாதத்திலேயே உனக்கு பொருத்தமான பொண்ணை பார்த்து கொடுத்துருவாரு, அந்த அளவுக்கு ராசியான தரகர்னு சொல்லி இருக்கிறாரு. இதை கேட்டதுமே திருமணம் பண்ணணும்னு ஆசையில இருந்த சிவராமன் தன்னுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு மது போதையிலேயே தரகரை பார்க்க போயிருக்கிறாரு. மாதவஞ்சேரி குறுக்கு தெருவில் இருக்கக்கூடிய அவரது வீட்டை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு போயிட்டாரு சிவராமன். வீட்டுக்கு போய் கதவை தட்டும் போதுதான் அந்த கதவை திறந்தது ஒரு சின்ன பொண்ணு. எங்க அப்பா தான் தரகரு, அவர் வீட்டுல இல்ல, அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரமாகும், உங்க ஜாதகத்தை வேணா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு சொல்லி இருக்காங்க. அப்பா வீட்டுல இல்லாத நேரம் தனிமையில பொண்ணு இருக்கிறாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தின சிவராமன் அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுப்பதற்காக எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா தண்ணி கொண்டு வானு சொல்லியிருக்காங்க. விளையாட்டு தரமா அந்த பொண்ணு உள்ள போய் சமையல் அறையில தண்ணி மோந்துட்டு இருக்கும் போது வெளியில நின்றுட்டு இருந்த சிவராமன் வீட்டுக்குள்ள வந்து கதவை தாழ்பால் போட்டாரு. தாழ்பால் போட்டது மட்டும் இல்லாம சமையல் அறைக்கே வந்து அந்த பொண்ணு கிட்ட சில செல்மிஷமான வேலைகளை செய்திருக்கிறாரு. இதனால பயந்து போன அந்த பொண்ணு சத்தம் போட்டிருக்கிறாங்க. சத்தம் போட்ட அந்த பொண்ணை பயமுறுத்தி பாலியல் ரீதியான துன்புறுத்தல் கொடுத்திருக்கிறாரு. மது போதையில தள்ளாடிட்டு சமையல் அறையில வச்சு சிறுமியினுடைய ஆடைகளை கிழிச்சு சிறுமியை குனிய வைத்து நகர முடியாதபடி இறுக்கமா பிடிச்சிருக்கிறாரு. கல்யாணம் ஆகாத தன்னுடைய நெடுநாள் ஆசைய சிறுமியினுடைய பின்பக்க வழியாகவே விட்டு அந்த ஆசையை நிறைவேற்றிருக்கிறாரு. இவரோட ஆசைகள் எல்லாமே அடங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை விட்டதுமே அந்த பொண்ணு சோர்வினால அங்கேயே சுருண்டு விழுந்துட்டாங்க. சத்தம் இல்லாம வெளியே வந்த சிவராமன் கதவை திறந்து அக்கம் பக்கத்துல யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்துருக்கிறாரு. யாருமே இல்லாத உறுதிப்படுத்தின அவரு தன்னுடைய வண்டியை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வந்த தரகர் தன்னுடைய மகளுடைய நிலைமையை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கக்கூடிய உதவியோட மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்கிறாரு. மகள் மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்த சம்பவமே தெரிய வந்துச்சு. உடனே மாதவஞ்சேரி காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்கிறாரு தந்தை. புகாரின் பேர்ல விசாரணை நடத்தின காவல்துறை அதிகாரிகள் தற்போது சிறுமிய பாலியல் பலாத்காரம் செஞ்ச சிவராமனை போக்சோ சட்டத்தின் கீழே கைது பண்ணி விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. குடி போதையில சிறுமியின் கூட பார்க்காம தன்னுடைய திருமணம் ஆகாத ஆசையை தீர்த்து கொண்ட இந்த சிவராமனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களது கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.